அடேங்கப்பா ரஜினிகாந்தும் பாலகிருஷ்ணாவும் ஒரே படத்தில் நடிக்க போகிறார்களா இது எப்போ ஜெயிலர் படத்தில் ரஜினிகாந்த் சிவராஜ்குமார் மற்றும் மோகன்லால் என தென்னிந்தியாவின் மூன்று உச்ச நடிகர்கள் ஒன்றாக இணைந்து நடித்து வரும் நிலையில் அடுத்ததாக ரஜினிகாந்தும் பாலகிருஷ்ணாவும் ஒரு படத்தில் சேர்ந்து நடிக்க போவதாக ஹாட் அப்டேட் வெளியாகி உள்ளது நடிகர் ரஜினிகாந்த் எழுபது வயதை கடந்த நிலையிலும் படுபிசியான டாப் ஹீரோவாக கோலிவுட்டில் வலம் வருகிறார் ஜெய்லர் லால் சலாம் ஞானவேல் ராஜாவுடன் ஒரு படம் லோகேஷ் கனகராஜுடன் ஒரு படம் என இப்பவே கைவசம் நான்கு படங்கள் உள்ளன வயசானாலும் உங்க அழகும் ஸ்டைலும் மாறவே இல்லை என படையப்பா படத்தில் சொல்லியே பல வருடங்கள் ஆகிவிட்டன இப்பவும் அதே எனர்ஜியுடன் அடுத்தடுத்த படங்களில் நடித்து அசத்தி வருகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடைசியாக ரஜினிகாந்த் நடித்த தர்பார் அண்ணாத்த உள்ளிட்ட படங்கள் அட்டு ஃப்ளாப் ஆன நிலையில் லால் லால்சலாம் படங்கள் மூலம் அதிரடி கண்க கொடுக்க காத்திருக்கிறார் டோலிவுட்டின் முன்னணி நடிகர் பாலகிருஷ்ணனுடன் இணைந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு படம் பண்ண மாட்டாரா என நினைத்துக் கொண்டிருந்த ரசிகர்களுக்கு கூடிய சீக்கிரமே அப்படி ஒரு படம் உருவாக போவதாக ஹாட் அப்டேட் வெளியாகியுள்ளது சமீபத்தில் என் டி ஆர் நூறாவது ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக ரஜினிகாந்த் சென்ற நிலையில் தான் இப்படி ஒரு படம் உருவாவதற்காக பேச்சுவார்த்தைகள் எழுந்ததாகவும் தற்போது அந்த படத்தை இன்னொரு பிரபல சூப்பர் ஸ்டார் நடிகர் இணைந்து செய்ய போகிறார் என்கின்றனர் ரஜினிகாந்த் பாலகிருஷ்ணா மட்டுமின்றி கன்னட சூப்பர் ஸ்டார் நடிகர் சிவராஜ் குமாரும் இந்த படத்தில் இணைய போவதாகவும் இந்த படத்தையே தயாரித்து கன்னட இயக்குனரை வைத்து இரண்டு பாகங்களாக உருவாக்க போவதாகவும் தகவல் வெளியாகி முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்துள்ள நிலையில் இன்னும் ஓரிரு ஆண்டுக்குள் இந்த படத்தின் பூஜை போடப்பட்டு ஷூட்டிங் துவங்கும் என்கின்றனர் கோலிவுட் மற்றும் ஹாலிவுட் வரை அனைத்து சினிமா தகவலையும் தெரிந்து கொள்ள நம்ம கோலிவுட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க